வால் அலைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைட்டு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த தண்ணி கூட ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வியூவில் இங்கேருந்து கீழே வரும்போது இதுக்குள்ளேயே போய் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே எஸ்கலேட்டரில் இருக்கு உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹலோ கைஸ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கலாம் சொல்ல விரும்பல நாங்கள். ஸோ மீண்டும் ஒரு வாக்கில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சிட்டிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ரிவர் சிட்டி எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சிட்டியில் க்ரூஸில் போகிறக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ புக் பண்ணியாச்சு. 7:00 டின்னரோடு வந்து ஒரு 2 hours க்ரூஸில் கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து மால்தீவ்ஸ் முன்னாடியே க்ரூஸில் போகலான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த க்ரூஸில் வந்து போகணும், ஒரு 3 days stay 4 days stay அந்த மாதிரி போகணுன்னு ரொம்ப ஆசை. சரி இன்றைக்கி இது வந்து இது ஒரு மினி வேர்ஷன் வச்சுக்கோங்களேன், க்ரூஸ் மாதிரியே தான் இருக்கும்னு நான் படித்தேன் நெட்டில். சரின்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி இவங்க உடனே புக் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணது 3800 என்னாச்சு. க்ளூக்கில் தான் புக் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாகவே இருந்தது, இதெல்லாம் தெரியவே தெரியாது, இதில் எப்படி புக் பண்ணுறது. ஒரு என்னோட தான் லேட்டஸ்ட் கமெண்ட்டில் போய் பாருங்கள் நல்லாயிருக்கா இல்லையானு சொல்லிட்டு. லேட்டஸ்ட் கமெண்ட்டில் யாராவது கமெண்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்குன்னா மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். அதில் ஒன்று என்ன பண்ணேன்னா மேப் லிங்க் மட்டும் கொடுக்க விட்டாங்க, அட்ரஸ் போட்டுவிட்டாங்க. அதனால் சர்ச் பண்ணி வரக்கு மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த கேப் டிரைவர் கரெக்டாக கொண்டு விட்டாரு, அதனால் பிரச்சனை இல்லை. ரிவர் சிட்டி வாங்க இங்கே தான் எல்லாமே இருக்கும், இங்கே இருந்தால் மோஸ்ட்லி போர்ட் ஆகுது. சிலர் வந்து கொஞ்சம் வேறு பக்கம் ஆகிடுச்சு, நாங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக எங்களுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மோஸ்ட்லி வந்து நான் போட்டிருக்கிறது அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஸோ லோ வந்து இது வந்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அவளுக்கு இது இல்லை லைக் 3 days 4 days க்ரூஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி லாங் டேர்மாக லைக் ஃபுல்லாக கண்ட்ரி டு கண்ட்ரி போகிற மாதிரி கேட்டிருந்தா. பட் அந்த அளவுக்கு பட்ஜெட் எனக்கு இல்லை. அது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா $500 அந்த மாதிரி செலவாகிற விஷயம். நம்ம ருப்பியில் தானே சம்பாதிச்சுட்டு இருக்கோம், ருப்பி அளவுக்கு தான் யோசிக்கணும். ஃபுல்லாக டே நைட் எல்லாமே க்ரூஸ்லேயே அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். நம்ம நிறையா அங்கேயே உள்ளேயே ஈவெண்ட்ஸ் தியேட்டர்ஸ்லாம் இருக்கும்னு இருக்கும். அந்த மாதிரி 3 star அந்த மாதிரி க்ரூஸ். ஆமாம், கொஞ்சம் எனக்கு பேசுகிற கஷ்டமாக இருக்குது. இந்த மகிழ நின்று வந்ததே வாயை அட்டாக் பண்ணிட்டான், நல்லா மூஞ்சி கொண்டு டபாரிங் அடித்தான். அப்போ வந்து இந்த பிள்ளைங்க பார்த்தீங்களா இது சுரீர் ஏறிடுச்சு. நான் கொஞ்சம் சத்தமாக பேசணும் மகிழ்மன் எந்திரி பார்க்குறேன். க்ரூஸ் வந்து விட்டது, அழகாக அசால்ட் பண்ணி தள்ளுறாங்க. நான் வந்து பார்க்கும்போது ஒன்றுமே கூட்டமே இருக்காதுன்னு நினச்சேன், தட்டி தூக்குறாங்க. பெஸ்ட் பார்ட் வந்து கிடைக்கிறது இப்போ கஷ்டம்தான், நிறைய பேர் முன்னாடியே போயிட்டாங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க, அது காசாக இல்லைன்னு சொல்லி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. 7 மணின்னு சொன்னால் கரெக்டாக 7 மணிக்கு வந்தால் வரிசையில் அவ்வளோ 50 பேர் 100 பேர் நிற்கிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சிட்டியோட வெளியே இருக்கிற வியூவு. மற்றதெல்லாம் வந்து இங்கே தான் எல்லாமே மோஸ்ட்லி வந்து போர்ட் ஆகுறாங்க. பேர்ல் க்ரூஸும் அதே மாதிரி தான், அங்கேருந்து நாங்கள் வந்தோம் ஃபோட்டோ எடுத்து உள்ள. ஜஸ்ட் ஒரு அப்டேட் உங்களுக்கு காமிக்கிறேன், இடம் எப்படி இருக்குதுன்னு. ரோ எனக்கு வந்துருக்க தம்பி தூங்கிட்டு இருக்காடி. ஸோ ஒரு மல்டி டாஸ்க் பண்ணுறேன், என்ன பண்ணால் ஒரு 2 plate எடுத்துட்டேன். ஒரு பிளேட்லேயே ஃபில் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு கொஞ்சம் டைம் கட் ஆகும், தூங்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் வைங்களேன். ரைஸும் கன்ஃபார்மாக இருக்குது, நார்மல் ரைஸ் ஸ்டீம் ரைஸு ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எக் ரைஸு எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. புதுசாக ஒரு ஐட்டம் பார்க்குறேன், கிளாஸ் நூடுல்ஸ் ஆமாம் இதுக்கு. ஒரே ஒரு தப்பு நடந்துச்சு, நான் பயங்கரமாக ஒரே மீட் எடுத்துகிட்டு வந்தேன் பசிக்கு சொல்லிவிட்டு. லோவுக்கு வந்து அவ்வளோக்கா செட் ஆகல, நான் ஒரு கை பார்த்தாலும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த எக் ரைஸ் கூட நல்லாயிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தது, 2 plate எடுத்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் லோவு விட்டுருந்து. லோவுக்கு ஒரே தன் தாய் டிஷன் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஸ்குவிட்லேருந்து பல ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். கொஞ்சம் யோசிக்கிறேன் நான் போய் எடுத்து விட்டா சிக்கன் மட்டும் அப்படிங்கிறா வெஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் இல்லை அது போர்க்கு, இது சிக்கன் தான். இது ப்ரான் கிளாஸ் நூடுல்ஸ் இதுக்கு பேர். எப்படி இருக்குது பார்த்தியா, லோ எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் சிக்கன் மட்டும் தான் நான் சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லி. என் தட்டில் வச்சிருக்கேன் பாவம், அந்த பிளேட்டை கண்டாவே ஆகிறது நான் தான். ஏன்னா 2 பேருக்கு எடுத்துகிட்டு நினச்சிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட் வந்து லோவுக்கு அது செட் ஆகல. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதில் வந்து இந்த சிப்பிக்குள்ளுக்கிற முத்து வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. சாரி முத்தா என்னமோ தெரியல, இது பேர் இதை சாப்பிட்டதே இல்லை. ஃப்ளாஷ் வந்து ஒரு லைட்டில் அடிக்கணும்னால எடுக்க முடியல, எடுத்தாச்சு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குற எப்படி இருக்குதுன்னு. மீன் மாதிரி இருக்குதுங்களே, இந்த மீன் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மீனே கொஞ்சம் வந்து நம்ம மசாலா போடாமல் அந்த ஃப்ளேவர் மீனோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட மீனை வந்து சமைக்காமல் சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அந்தளவுக்கு நல்லா இன்டென்சிஃபைடாக இருக்குது. நாட் பேட், கொஞ்சம் சவுக் சவுக்னு இருக்குது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லாப்ஸ்டர் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, இந்த வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. மோஸ்ட்லி இதை நான் வேஸ்ட் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எங்களுக்கு என்ன தெரியுமா, இன்றைக்கி
நம்ம மகிழ்மணி வரை தூங்கிட்டு இருக்கிறான். அதான் எங்களுக்கு நடக்கிற ஒரே நல்ல விஷயம். க்ரூஸ் வந்து அவங்க மூவ் பண்ணல, க்ரூஸ் வந்து வெயிட்டிங்லேயே தான் இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணிக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ தட் ஸ்பாட்லாம் மிஸ் பண்ணாமல் போகும்போது நம்ம பார்க்க முடியும். லோ வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷை மாற்றி எடுத்துருந்துருக்கா, கொஞ்சம் பழசில் கழிச்சு வச்சிருக்கிறா. சமோசா விமோசா ஏமா இந்த ஃபிஷ் சிக்கன்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோ இதாக இருக்கு. ஆய் டிஷ் வந்து அவ்வளோ உங்களுக்கு செட் ஆகலையா? சாப்பிடும்போது இப்படி யாராவது பர்ஃபார்ம் பண்ணுறதே ஒரு ஹெவன்லி தான் நீங்களே. நம்ம ஒன்றும் அது பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, பட் நமக்காக ஒருத்தங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணி அவங்களோட இசையோட திறமையை வெளிக்காமிக்கும் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டர் செல்ஃபி ஸ்டிக் வச்சு ஸ்டண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். கரெக்டாக மேலே வரைக்கும் விட்டுட்டு கரெக்டாக அந்த பிரிட்ஜு கிட்ட வரும்போது அப்படியே அது கீழே இறக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதுட்டு வந்து ஒரு நல்ல க்ளோஸ் அப் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஷாட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துது, ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்பப்போ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஷாட் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆரம்பிச்சிச்சு. மூவாகிறது பார்த்திங்கன்னா லிட்டரில் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அந்த சிட்டி லேண்ட்ஸ்கேப் அப்படியே உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. லைக் நீங்கள் ஆத்தோரமாக இருந்தீங்க எப்படி இருக்கும், அந்த அதர் சைடு வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தது, திடீர்னு மூவ் ஆகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் ஒரு ஒரு விஷயம் வந்து அதுக்குண்டான காசு எடுக்கும், பட் வந்து அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. லோவுக்கு வந்து அம்மா கடமை வந்துருச்சு, அவள் தான் என்ஜாய் பண்ணலாம். அவனே எழுப்பிக்கலாம் கூட எழுப்பிட்டான்னு எழுப்பிட்டாலும். ஆமாம் இல்லை எனக்கு என்ன பிடிச்சதோ அந்த ஐட்டம் தான் அவனுக்கு நான் ஊட்டுறேன். அப்படியா? இல்லை வெஜ்ஜே கொடுத்துக்கலாம், ஒரு எதுக்கும் சேவ் செய்ய. இது மஷ்ரூம் சூப். கண்ணம் சீல் பட்டை கிளப்பிட்டு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான் உள்ளே இருக்கிறது, வாழை இலைகளை வச்சுருக்குறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் மாதிரி ரைட்டை வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இலையை சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி இவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் மக்காவாக எல்லா இடத்துலையுமே வச்சுருக்குறாங்க. வீட்லேயே அது மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க டிஷ்ஷில் வெளியே இருக்கும்போது பார்க்கும்போது. மறக்காமல் இந்த கொய்யாப்பழத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் கொய்யாவோட அத்தன்டிக் ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவருக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு மாதிரி இப்போ கனிஞ்சால் தான் சாஃப்டாகும், அது ஒரு மாதிரி கொலகொலன்னு போயிடும். இதை வந்து எக்ஸாக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. பேர்கே வந்து பார்த்திங்கன்னா கோவா ஸ்டைலேருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஹூஸில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லேருந்து இந்த ஆற்று ஓரமாக போகும்போது ரெண்டு பக்கம் இருக்கிற டெம்பிள்ஸு, கிராண்ட் பேலஸு, நிறையா உள்ள வர இந்த இதில் பிரிட்ஜு அதெல்லாம் வரதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லைட்டு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த தண்ணி கூட ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வியூவில் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ஆறு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ஒரு நாத்தம் இல்லை, ஒரு ஸ்மெல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ப்ராப்பராக சிட்டிக்குள்ளே, லைக் நான் வந்து நம்ம மும்பையோ இல்லை டெல்லியோ சென்னையோ இங்கே இருக்கிற ஆறுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறாகவே வச்சிருக்கல, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து எப்படி வந்து சென்னையோ இல்லை வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஏ கிரேட் சிட்டியோ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நல்லா தெரியுது. ஏன்னா இது நம்ம ஊர் மாதிரியே ஒரு ஊர் தான், ஆனால் வந்து லைக் ப்ராப்பராக ஆரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இவங்களுக்கு தம்ஸ் அப். பாப்புலேஷன் நம்மள மாதிரி இங்கே அடிச்சிருக்கே சொல்கிறது இல்லை. பேங்காக்கில் க்ரௌடட் தான் பயங்கரமாக, பட் வந்து சம்ஹாவும் அவங்க வந்து அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆரை மட்டும் என்றைக்குமே கெடுக்காமல் ஒரு நல்ல ஹோலி பிளேஸாக ஜஸ்ட் வந்து போய் ஹோலி பிளேஸாக போய் உள்ள தண்ணி மட்டும் மூங்கி கும்பிட்டு வந்துட்டு அதை கொஞ்ச நாள் சாக்கடே மாற்றுற மாதிரி பண்ணல இவங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் காமிக்க போகிறேன். அப்படியே கொஞ்சம் லோகோட்டே பேசி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கீழே வரும்போது இதுக்குள்ளேயே போய் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே இவ்வளோ பெரிய க்ரூஸே உள்ளே மூவ் ஆகும்போது அந்த குழந்தை கரெக்டாக ஸ்பாட் லிக் வச்சு கை தூக்க வச்சாங்க. ஒன்றும் பட போகிறது இல்லை, சேஃபாக தான் இருந்தது. இந்த மக்கிட்டன் பண்ணியே காணோம். ஓகே இடிச்சு போகிறது அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது, கரெக்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்படி இடிச்சிடும். ஓஹோ இது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. லைக் இன்னும் கொஞ்சம் லைக் ஒரு 7 feet இருந்தால் அதில் முட்டிடும் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து 6.7 or 6.9 இருக்கேன். அடுத்து மிரட்டலான வாட்டர்னு வந்துட்டு இருக்குது. க்ளோஸ் அப்பில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் நடுவில் போகிற இந்த சிட்டியில் இருக்கிற மால் அந்த விஷயங்களாம் வந்து அப்படியே உள்ள கவர் ஆகும்ல. வியூ வந்தீங்கன்னா மிரட்டலான வியூக்கு வந்துட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது பார்க்கும்போது. Thank you.
ராயல் கிராண்ட் பேலஸ் அடுத்து இந்த விலாக் வரப்போகுது. பட் வந்து இதுக்கு நைட் டைமில் இதில் பார்க்கும்போது எப்படிங்கிற ஒரு வியூ காமிச்சிருக்கிறோம். இதை பற்றி மோர் டீட்டெயில் வந்து நான் அடுத்த விலாகில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு பீ ரோல் மட்டும் போடுறேன். ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் அந்த லைட் அடித்தாங்கன்னு தெரியல. வாட்டர் வந்து பட்டையை கலப்புது. அதாவது நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன கேண்டில் வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கல. இதில் நான் ரொம்ப ஜூம் போனங்காட்டி கிராண்ட் பேலஸை ஓரம் கட்டிட்டு நான் வாட்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லைக் ரொம்ப கம்மியான மெம்பர் தான் இருப்பாங்க, கூட்டமே இருக்காது. பட் ஆனால் ரொம்ப பழைய காலத்து ஸ்டைலாக இருந்தது, அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணல நான். இது கொஞ்சம் மாடர்ன் க்ரூஸாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப தனிமையாக வேணும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி பாட்டு கீட்டில் வேண்டாம், இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்க. கொஞ்சம் ரேட் அதிகமான ஒரு நாளைக்கு 8000 நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு இருக்கிற அப்படி எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு க்ரூஸ் ரெண்டு க்ரூஸில் எக்கச்சக்க க்ரூஸ் ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆன்லைனில் எது புக் பண்ணுறதோ ஒரு பயமாக இருக்குது. நான் க்ளூக்கில் புக் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அதே லிங்க் உங்களுக்கு போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அந்த ஆறில் போயிட்டுருக்கிறோம். எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னரோட ஃபோட்டோ இருக்குது. பேருக்கு மன்னராட்சி தான், பட் எல்லாருமே இப்படி பயந்து மன்னருக்காக வச்சுருப்பாங்களான்னு தெரியல. இன்னாலுமே வந்து எல்லா பக்கம் நான் போன மன்னராட்சி இருக்கிற நாடுகளை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வச்சுருக்காங்க. ஒன்றும் கொத்தடி மாதிரிலாம் யாரையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி தெரியல. சைனாவுக்கு நான் சொல்ல வரல, மற்ற நாடை சொல்கிறேன். மகிழ்மன் டான்ஸுக்கு பாட்டு பாடி ஆட்டம் பாடி பட்டை கிளப்புறான்ப்பா. பர்ஃபாமன்ஸ் பிடிச்சிருக்குதான், தாய் பர்ஃபாமன்ஸு கரெக்டாக. வாட்டர் பின்னாடி நான் மேலே மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சேன், இப்போ கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே தான் மோஸ்ட்லி ஹேப்பனிங்காக இருக்கும் பாட்டு கேட்டெலாம் போட்டு. கீழே வந்து கொஞ்சம் குவைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் கீழே தான் செட் ஆகும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்விங் இருக்கும். பட் அது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி டெக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி கீழே காம்ஃபுல்லாக குவைட்டாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. சப்போஸ் இந்த அளவுக்கு வேண்டான்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் குவைட்டாக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் வந்து கட்டாயமாக கிடைக்கும். உங்களுக்கு எஸ்கலேட்டரெலாம் இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் வரும்போது மகிழன்பன் வந்து ஸ்டாலரில் தூங்கிட்டு இருந்தான். அதனால் ஸ்டெப்ஸில் எப்படி தூக்கிட்டு வந்து மேலே படுக்க வச்சிட்டோம். இங்கே கொஞ்சம் இப்படி காமாக குவைட்டாக இங்கே நடந்துகிட்டு இருக்கும். வேணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட்டு இங்கே வந்து ஏசி மேலே வந்து லைக் நேச்சுரல் காற்று அப்படியே. அது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ், மழைகளை பேஞ்சுன்னா கொஞ்சம் கவுத்துரும். பட்டு மழையெல்லாம் எந்த இது சிம்டம்ஸுமே எங்களுக்கு இல்லை. கரெக்டாக அந்த நேருக்கும் செக் பண்ண வெதர் ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே மேலேருந்து வந்துவிட்டால் கொஞ்சம் ஜில் ஜில் இருக்கும்போது ஏசி காற்று கொஞ்சம் வேணும்னு கேட்குது உடம்புக்கு. இப்போ நானும் மகிழன் பண்ண எஸ்கலேட்டரில் போய் பார்க்க போகிறோம். க்ரூஸ்லேயே வந்து எஸ்கலேட்டரில் போய் பார்த்தாச்சு நானும் மகிழன் பண்ணுவேன். என்ன பாட்டு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் பாட்டை கொள்றாங்க. நான் இங்கிலீஷில் பாட்டு பாட எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு இங்கிலே கிட்டத்தட்ட நான் இங்கிலீஷ் லாக் பண்ணியிருப்பேன். அந்த லாக்லாம் போடுறேன் பாருங்கள், சம்மந்தமாக இருக்கும். ஜாலியாக இருக்கும்போது அதை பாருங்க, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். லிங்கில் போட்டிருக்கிறேன். மகிழன் வந்து எஸ்கலேட்டர் பார்த்து கொஞ்சம் குசி ஆகிட்டான். மறுபடி மேலே போக போகிறோம். மகிழன் ஹாய் சொல்லிடு. ஹாய் கப்பில் வந்து வரவங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு போர்ஷன் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் வந்து ஏசி இல்லாமல் வியூ வந்து வெளியே இருக்கும்போது உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும். கிளாஸ் டோர் வெளியே பார்க்கும்போது வேறு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அது அவ்வளோ வந்து நேச்சுரலாக இருக்காது. சரக்கு சரக்கு வேணாலும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது பேக்கேஜில் இன்க்ளூட் கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணணும். நல்லா வந்து வச்சு தாளிப்பாங்க, அதனால் ஆப்ஷன் இருக்குது சொல்லிக்கிறேன். இந்த கீழே போய் மகிழ்மன் பர்ஃபார்மன்ஸ் காமிக்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நேரம் மகிழ்மன் பார்க்கட்டும். அவர் மேலே ஏறி போயிட்டாரு. ஒன்று போய் வட்டாச்சே பண்ணிடு, எப்பவுமே கூட 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 விளையாடுவா. அந்த பையன் வந்துட்டான், குடு குடு ஓடுறான். இன்னைக்கிட்டோ விளையாடுறா. மற்ற பசங்களை பாருங்க, நம்ம பசங்களை பாருங்க. மற்ற பசங்க ஓடி பிடிச்சி விளையாடுறானுங்க, எல்லா வேலையும் பண்ணுறானுங்க. நம்ம ஆள் மட்டும் என்ன பண்ணுறான்னா சேர நோண்டா, கீழே இந்த பக்கம் வந்து கதவை நீக்க, குப்பை தொட்டி போய் நோண்ட, டப்பா வந்து எடுக்க, அதுலேயே தான் கான்சன்ட்ரேஷன் போகுது. ஒரு ஒரு ஊருக்கு குழந்தைங்களும் ஒரு ஒரு மாதிரி போலகுது. இந்த ஷூ வந்து நல்லா அவனுக்கு செட் ஆயிருக்குது. முதல் இருக்கிற ஷூ கொஞ்சம் வலிக்கிட்டே இருந்தது, நல்லா கான்ஃபிடண்டாக எல்லா இடத்துலயும் வலுக்கிறான். ஒரு துளி வலுக்காம நல்லா இருக்குது. எங்கடா ஆள் இங்கே வரலையேன்னு பார்த்தேன், இங்கேயும் வந்துட்டான். எஸ்கலேட்டரில் யோசிக்கிறேன் போகலாமா வேண்டாமான்னு. மேடம் லோகன் ஆகி விட்டு வந்து அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ மேலே தனியாக நின்றுருப்பேன். மயில்மன் கம்முன்னு கீழே விளையாண்டுருந்தான், அதனால கீழே இருந்துட்டான். போய் லோகன் ஆகிட்டு அப்டேட் பண்ணுவோம்.
நாள் எல்லாம் டான்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு, எல்லாருமே குசி ஆகிட்டாங்க போல. கரெக்டாக பாட்டு அவங்க கொஞ்சம் பிடிச்சா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. லோகநாயகி மேடம் இதை உட்காந்துக்கிறாங்க. ஐகான் சியாம் சொல்லிட்டு ஒரு ஒரு மால் கேண்டில் லைட் எடுத்து லைட் கொடுக்குறாங்க. நாலு தூக்க பேய் மாதிரி இருக்குது. நாலு தூக்கு நாலு ஃபுல்லாக ஐகான் சியாம் சொல்லிட்டு ஒரு மாலில் கேப் டிரைவர் சஜஸ்ட் பண்ணார். அந்த மால் தான் அது ஒரு மாதிரி ஸ்டோரி ஸ்டோரி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆ நல்லா இருக்கா? ஆ தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தியா? ஆ நல்லா இருக்குதா? சரி.